இந்த யூடியூப் சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள், ஆலன்ற ஆப்ஷனை முக்கியமாக கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு எல்லா வீடியோவும் காட்டும். வணக்கம் நண்பர்களே, இந்த நலம் டிஎன்பிஎஸ்சி அகாடமி யூடியூப் சேனல் ஹெல்ப்ஸ் யூ டு கெட் சக்ஸஸ். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ குரூப் டூ ஏல மெயின்ஸ் ரிட்டன் எக்ஸாமினேஷனுக்கு சிலபஸ் வந்து ரிவைஸ் பண்ணி வச்சுருக்காங்க, கரெக்டுங்களா? ஃபஸ்ட்டு குரூப் டூ ஏ ஃபஸ்ட் சிலபஸ் மெயின்ஸே இருக்காது, இப்போ சேர்த்து வச்சு மெயின்ஸ்க்கு புதுசாக ஒரு சிலபஸ் போட்டிருக்காங்க. முன்னே வந்து ஜென்ரல் ஸ்டடிஸ் டாபிக்ஸ் தான் இருக்கும், அதை படித்து மார்க்ஸ்க்கு பேஜுக்கு ஏற்ற மாதிரி ஃபில் பண்ணுவீங்க. இதில் வந்து ஃபுல்லாக லாங்குவேஜ் ஸ்கில்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அதாவது லெவன்த்து டுவெல்த்தில் படிச்சிருப்பீங்க, இங்கிலீஷ் மீடியமாக இருந்தாலும் சரி தமிழ் மீடியமாக இருந்தாலும் சரி இங்கிலீஷ்க்கும் தமிழுக்கும் செகண்ட் பேப்பர் ஒன்று படிச்சிருப்பீங்க. அதில் இருக்கக்கூடிய டாபிக்ஸ் தான் எடுத்து இதில் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க, சரிங்களா? ஸோ அப்போ இது நீங்கள் வந்து ஈஸி சிலபஸை நீங்கள் மேலோட்டமாக பார்த்துருப்பீங்க, பார்த்தும்போது ஈஸியாக தான் தெரியும். ஆனால் அது ஈஸி இல்லைங்க, கொஞ்சம் கஷ்டமும் கூட. இதில் ஒரு ஒரு டாப்பிக்கும் நீங்கள் வந்து ரூல்ஸு என்ன மாதிரி மெத்தடில் அதோடய வழிமுறைகள் எல்லாம் தெரிஞ்சுருந்தால் தான் உங்களால் வந்து அட்டன் பண்ண முடியும். அதனால் நான் இங்கிலீஷ் டீச்சர்கிட்டையும் தமிழ் டீச்சர்ஸ்கிட்டையும் கைடன்ஸ்லாம் கேட்டுட்டு எல்லாம் புக்கில் தமிழ் கிராமர் இங்கிலீஷ் கிராமர் எல்லாமே ரெஃபர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த வீடியோவே நான் போடுறேன். ஸோ நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் ஒரு இடமும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், நிறைய இன்ஃபர்மேஷன் இதில் இந்த வீடியோ மூலிமா நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுப்பீங்க, சரிங்களா? அதுக்கு முன்னாடி நீங்கள் தம்லைன் பார்த்துருப்பீங்க, தம்லைனில் நான் இப்படி போட்டிருப்பேன். இப்படி போட்டிருப்பேன், போட்டு இதை வந்து அடிச்சிருப்பேன். ஏன்னா பெரிய எழுத்து இருக்கிறதுக்கு பக்கத்தில் இக்கு வந்து எந்த ஒரு புள்ளி வச்சு எழுத்து வரக்கூடாது, அப்படி வர்றது வந்து தப்பு. இது வந்து வல்லினம் மிகவும் வல்லினம் மிக எழுத்துக்கள்லாம் சொல்லுவாங்க கிராமர் தமிழில். இந்த மாதிரி ஒரு சிம்பிளான விஷயத்த நீங்கள் வந்து பார்த்துட்டாங்கன்னா, இப்போ எப்படின்னா படிப்பதற்குன்னு வேர்டு இருக்குங்களா, இந்த படிப்பதற்குன்னு வேர்டில் சில பேருக்கு வந்து இக்கு வருமா வராதான்னு டவுட்டில் இக்கு போட்டுருவாங்க இங்கிலீஷ் மீடியமாக சரி. ஏன்னா டுவெல்த்துக்கு அப்புறம் இங்கிலீஷ் தமிழில் வந்து இங்கிலீஷ் மீடியம் வந்து படிச்சிருக்க மாட்டாங்க, அதையும் மறந்துருப்பாங்க, ரூல்ஸ்லாம் மறந்துருக்காங்க. தமிழ் மீடியத்துக்கு வந்து நல்லா ரூல்ஸ் இருக்கும், இங்கிலீஷ் மீடியத்துக்கு மாதிரி தான் முக்கியமாக சொல்கிறேன், சரிங்களா? இக்கு போட்டிங்கன்னா இது வந்து தப்பாகிடும். இந்த சிம்பிள் ரூல் கூட தெரியலன்னு சொல்லிட்டு திருத்துறவங்க வந்து பார்த்துட்டு மார்க் அடிச்சு போட்டுருவாங்க. என்ன தான் நீ கரெக்டாக எழுதியிருந்தாலும் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கில் தப்பு பண்ணிங்களோ இல்லை இந்த மாதிரி கிராமரில் தப்பு பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து மார்க் போயிடும். ஏன்னா இன்டர்வியூக்கு இத்தனை பேருன்னு தான் வந்து செலக்ட் பண்ணி அனுப்பணும் நம்ம மெயின்ஸ்லேருந்து இன்டர்வியூக்குன்ட்டு. அந்த ரேஷியோக்கு நீங்கள் இத்தனை பேர் தான் இருப்பாங்க, ஏற்கனவே மெயின்ஸ் எழுதுறவங்களும் அதிகமாக இருப்பாங்க. அவங்க என்ன தான் இன்ஃபர்மேஷன் கரெக்டாக இருந்திருந்தாலும் இந்த மாதிரி விஷயத்துலேருந்து தான் அவங்கள வந்து எலிமினேட் பண்ண முடியும், சரிங்களா? அதுக்காக இங்கிலீஷ் கிராமரும் சரி தமிழ் கிராமரும் நீங்கள் வந்து நல்லா பார்க்கணும். அடுத்த உதாரணத்தை கூட ஒன்று சொல்கிறேன் சிம்பிளாக. இப்போ ஒரு லைன் சென்டென்ஸ் முடிஞ்சு தமிழுக்கு கடைசியில் இங்கே ஒரு சின்னோண்டு கேப்பில் கொஞ்சோண்டு ஒரு இது இருக்குது, அதாவது ஒரு அளவுக்கு இருக்குது வச்சுக்கோங்க. அங்கேருந்து நீங்கள் சென்டென்ஸ் எழுதிட்டீங்க, ஒரு வார்த்தை எழுத போகிறீங்க, எழுதிட்டு அடுத்த வார்த்தையை பாதி இது அடுத்த லைனில் எழுத வரீங்க. அப்போ வந்து புள்ளி வச்ச எழுத்தில் ஆரம்பிக்கக்கூடாது, எதோ புள்ளி வச்ச எழுத்தில் ஆரம்பிச்சிங்கன்னா அதுவும் வந்து தப்பாக தான் ஆகும், சரிங்களா? அந்த கேப்பை விட்டு அந்த சென்டென்ஸ் அந்த வேர்டை வந்து நீங்கள் இங்கே எழுத ஆரம்பிக்கணும். அப்படி புள்ளி வச்ச வார்த்தையை லைனில் முதல்ல எழுதும் போதும் அதுவும் தப்பு. இந்த மாதிரி சிம்பிளான ரூல்லாம் நீங்கள் வந்து தெரிஞ்சுருக்கணும், ஓகேங்களா? ஸோ அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் எல்லாம் பார்க்க போகிறோம். பேட்டர்ன் என்ன, சிலபஸ் என்ன, சிலபஸ்லாம் வந்து எங்கெங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த பிடிஎஃப் உங்களுக்கு வேணும்னா நலம் டிஎன்பிஎஸ்சி அகாடமி டெலகிராம் சேனலை வந்து ஜாயின் பண்ணி இந்த பிடிஎஃப் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ வந்து முடிஞ்சு அப்லோட் பண்ணிட்ட பிறகு அந்த பிடிஎஃப்பை நான் வந்து சேனலில் அப்லோட் பண்ணுவேன். ஸோ நான் வந்து இங்கிலீஷ் மீடியத்துக்கும் சரி தமிழ் மீடியத்துக்கும் சரி ரெண்டுமே கம்பேர் பண்ணி போட்டிருக்கேன். இதில் என்ன ஒரு அட்வான்டேஜ்னா, இங்கிலீஷ் மீடியத்துக்கு வந்து தமிழ் என்ன எப்படி இருக்குன்ட்டு, தமிழ் மீடியத்துக்கு இங்கிலீஷில் எப்படி இருக்குன்ட்டு டிரான்ஸ்லேஷனை இது மூலியமாகவும் நீங்கள் நல்லா தெரிஞ்சிக்கலாம். சிலபஸையும் இது மூலிமா நல்லா கம்பேர் பண்ணி நீங்கள் வந்து இருந்திருக்கலாம். இந்த வீடியோ மட்டும் இல்லாமல் சரி வரப்போகிற எல்லா வீடியோவும் ஒரு ஒரு பார்த்திக்கும் தமிழ் டு இங்கிலீஷ் பேப்பர் ஒன்று பேப்பர் டூ ரெண்டுத்துக்குமே வந்து தனித்தனியாக வீடியோ போட்டு ஒரு ஒரு டாப்பிக்குமே தனித்தனியாக வீடியோ போட்டு இங்கிலீஷ்லேயும் இருக்கும் தமிழ்லையும் இருக்கும் மாடல் கொஸ்டின் பேப்பர் வச்சு, அதுவும் சிலபஸில் இருக்கக்கூடிய மாடல் கொஸ்டின் பேப்பர் வச்சு தான் இருக்கும், சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து பேட்டர்ன் என்னன்னு பார்த்துடலாம், சரிங்களா? சின்னதாக லைட்டாக பார்த்துடலாம். அதாவது என்னென்னா பேப்பர் ஒன் பேப்பர் டூன்னு இருக்குது தமிழில், தாள் ஒன் தாள் இரண்டு. ஃபஸ்ட்டு பேப்பரில் என்ன டிரான்ஸ்லேஷன் மொழிபெயர்ப்பு இங்கிலீஷ்லேருந்து தமிழில், தமிழ்லேருந்து இங்கிலீஷ்க்கு, ஓகேங்களா? இது வந்து எத்தனை மார்க்னா 100 மார்க் கொடுக்குறாங்க.
அதில் 25 மார்க் எடுத்தால் வந்து குவாலிஃபைட்னு அர்த்தம், அதாவது இந்த பேப்பரில் பாஸ்ன்னு அர்த்தம். அந்த 25 மார்க் நீங்கள் எடுத்தால் தான் அடுத்தது பேப்பர் டூ, தாள் டூவை வந்து திருத்துவாங்க. நீங்கள் அதில் 25 மார்க்கு மேலே கீழே எடுத்துட்டிங்கன்னா திருத்த மாட்டாங்க, அதிலே உங்களை வந்து மெயின்ஸில் ஃபெயில் ஆகிடுவாங்க. ஸோ இங்கே ரொம்ப ரொம்ப நீங்கள் கவனிக்க வேண்டியது விஷயம், டிரான்ஸ்லேஷன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா, பயமுறுத்துறதுக்காக உங்களை நான் சொல்லலை, உங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ சீரியஸாக நீங்கள் இருக்கணுமோ அதுக்காக தான் சொல்கிறேன். ஏன்னா நிறைய பேர் வந்து ஈஸி ஈஸி பார்க்கறதுக்கு மேலாட்டமாக தான் இருக்குது, சும்மா டிரான்ஸ்லேஷன் தானே கொடுத்துருக்காங்க, பேராகிராஃப் படிக்க போகிறான் அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு போகிறான் அவ்வளோதான் அப்படின்னா இல்லவே இல்லை. அதுக்குன்னே ஒரு தனி சிலபஸ் இருக்குது, டெக்னிக்கல் டேர்ம்ஸ்லாம் இருக்குது, அதுக்கான தமிழ் வேர்டை நீங்கள் கரெக்டாக எழுதியானோம், அதாவது தமிழ் மீடியமும் சரி அதுக்கான இங்கிலீஷ் வேர்டை கரெக்டாக எழுதியானும், அப்போ தான் உங்களுக்கு வந்து மார்க்கே கிடைக்கும். சரிங்களா, ஸோ இதை நம்ம என்ன பண்ணி ஆகணும், 100 மார்க்குக்கு 25 வந்து நம்ம குவாலிஃபை ஆகிறதுக்கு எடுத்தே ஆகணும். ஒவ்வொன்றுலேயும் 2 கொஷின்ஸ் இருக்குது, ஒவ்வொன்றுக்கும் 25 மார்க் போக, அப்போ 4 கொஷனுக்கு 100 மார்க் டோட்டலாக நீங்கள் வந்து எடுத்தால் தான் உங்களுக்கு வந்து 100 மார்க்கு 25 எடுத்தால் தான் நீங்கள் வந்து குவாலிஃபை ஆவீங்க. அது பண்ணால் தான் பேப்பர் டூவே திருத்த போவாங்க. இதில் பேப்பர் ஒன்னே திருத்தவங்க தான் பேப்பர் டூவே திருத்துவாங்களான்னு தெரியாது, ஒரே சேம் ரிஜிஸ் நம்ம இவங்கள தான் தெரியாது, அப்படி ஒருத்தவங்கள தான் திருத்த போகிறாங்க அவங்கள தான் தெரிஞ்சாங்கன்னா ஒரு இது ஒரு பெனிஃபிட் என்னென்னா, பேப்பர் ஒன்லேயே நல்லா பண்ணியிருக்கீங்கன்னு தெரிஞ்சால் தான் பேப்பர் டூவும் உங்களுக்கு அவங்களுக்கு மேலே நல்லா இது வரும். மோஸ்ட்லி அப்படி இருக்காதான்னு நினைக்கிறேன், பேப்பர் ஒன்று வேறு ஒருத்தவங்க திருத்துவாங்க, பேப்பர் டூ வேறு ஒருத்தவங்க திருத்துகிற மாதிரி தான் வரும்னு நினைக்கிறேன். சரிங்களா, ஸோ பேப்பர் டூ அடுத்தது என்னென்னா ப்ரிஷியஸ் ரைட்டிங்க்கு, மூணு ப்ரிஷியஸ் ரைட்டிங், காம்ப்ரென்ஷன் ரைட்டிங், சுருக்கி வரைதல், பொருள் உணர்திறன், இன்ஸ் டெவலப்மெண்ட், சுருக்க குறிப்பிலிருந்து விரிவாக்கம் செய்தல், எஸ்ஏ ரைட்டிங் அண்ட் திருக்குறள், திருக்குறள் தொடர்பான கட்டுரை வரைதல், லெட்டர் ரைட்டிங், அஃபிஷியல் லெட்டர் அதாவது அலுவல் சார்ந்து கடிதம் வரைதல், ஓகேங்களா. இந்த எல்லா டாப்பிக்குமே 3-3 கொஷின், ஒவ்வொன்றுக்கும் 20 மார்க்கு, டோட்டலாக 60-60 மார்க்கு, மொத்தம் எவ்வளோ 300 மார்க் வருது, டோட்டல் மார்க் எவ்வளோனா 300 மார்க்கு. அந்த 300 மார்க்கு இன்டர்வியூவாக இருக்கவங்களுக்கு வந்து ஓரல் டெஸ்ட்டில் ஒரு 40 மார்க்கு, ஸோ 340 மார்க்கு, நான் இன்டர்வியூக்கு வந்து வெறும் 300 மார்க்கு தான். இதுதான் வந்து பேட்டர்னு. இந்த நீங்கள் 300 மார்க்குக்கு வந்து நீங்கள் வந்து முக்கியம், அதுக்கு முன்னாடி நீங்கள் 100 மார்க் பேப்பர் ஒன்று வந்து கிளியர் பண்ணி ஆகணும், 25 மார்க் எடுத்தாகணும், அப்போ தான் பேப்பர் டூ போவாங்க. இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப சீரியஸான விஷயம் டிரான்ஸ்லேஷனை நீங்கள் கிளியர் பண்ணுறது தான், ஓகேங்களா. இதுதான் வந்து பேட்டர்னு. அடுத்தது வந்து வாங்க சிலபஸ்க்கு போகலாம். மொத்தம் 6 இது இருக்குது, பேப்பர் ஒன்று, பேப்பர் டூவு. இந்த இதில் பேப்பர் ஒன்றில் தமிழ் டு இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன், அதாவது தமிழிலிருந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தல். நான் இங்கிலீஷ்க்கும் சொல்கிறேன் தமிழுக்கும் சொல்கிறேன், அதனால் கொஞ்சம் பொறுமையாக கேட்டுக்கோங்க. இந்த ஒரு வீடியோ தான் போதும், இந்த ஒரு வீடியோ நீங்கள் பொறுமையாக கேட்டுக்கிட்டாலே உங்களுக்கு எனக்கு இன்ஃபர்மேஷன் கைடன்ஸ் எல்லாமே கிடச்சிரும், அதை வச்சு நீங்களே வந்து படிக்கலாம். ஏன்னா புக்கில் இருந்து தான், கிராமருக்கு நீங்கள் வந்து வேறு எங்கேயுமே வெளியே போக தேவையில்ல, ஸ்கூல் புக்ஸே இருக்குது, இங்கிலீஷ் புக்கும் இருக்குது தமிழ் புக்கும் இருக்கும் சரி. அதாவது வள்ளி நம்பிக்கும் வள்ளி நம்பிக்கை எழுத்துக்கு தான் சொல்லணும்ல, அதெல்லாம் எங்கே இருக்குன்னா தமிழில் 9th புக்கில் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் எடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா தமிழில் எப்படி எழுதுறது, எழுத்துப்பிழை இல்லாமல் எப்படி எழுதணும் அதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். இங்கிலீஷ் மீடியம் உதாரணத்துக்கு தமிழில் நீங்கள் மறந்துட்டு இருப்பனால தெரியாது நிறையா, எங்கே சின்னலா போடுறது, எங்கே பெரிய ரெண்டு சொல்லிலா போடுறது, அதாவது பெரிய லா போடுறது, அப்புறம் லகரம் லா எங்கே போடுறது, நா எங்கே போடுறது, பெரிய மூணு சொல்லி நா எங்கே போடுறது, அதாவது சின்ன பே எங்கே போடுறது, பெரிய பே எங்கே போடுறது, இந்த டவுட்லாம் நிறைய வரும், எழுதும்போது தான் வரும். இப்போவே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணாதான் வந்து நீங்கள் வந்து என்ன பண்ண முடியும், எக்ஸாம் அப்போ வந்து கிளியர் பண்ண முடியும், கரெக்டுங்களா. அது எப்படி பண்ணுறதுன்ட்டு சொல்கிறேன். அதே மாதிரி ப்ரிஷியஸ் ரைட்டிங்கு, காம்ப்ரிஹென்ஷன், இன்ஸ் டெவலப்மெண்ட், இந்த பேப்பர் டூவில் இந்த மூணு டாபிக் இருக்கா. பேப்பர் ஒன்லாம் இந்த டைட்டில் ஒன் டைட்டில் டூன்னு இருக்குல்ல, தலைப்பு ஒன் தலைப்பு ரெண்டு, இது எல்லாத்துக்குமே சிலபஸ் ஒரே சிலபஸ் தான், ஒரே அந்த சிலபஸில் இருந்தால் இந்த எல்லா டாப்பிக்குமே வந்து கொஸ்டின் எடுக்க போகிறாங்க. சரிங்களா, இந்த திருக்குறளுக்கு வந்து ப்ரிலிம்ஸ்லேயே பார்த்துருப்பீங்க, அதே டாபிக் தான் இங்கேயும் இருக்குது. இதில் 4 வீடியோ, அதாவது ஏபிசிடி வரைக்கும் நான் வந்து வீடியோஸ் போட்டேன், இது வரைக்கும் தமிழ்லேயும் போட்டிருக்கேன் இங்கிலீஷ்லேயும் போட்டிருக்கேன், ப்ரிலிம்ஸ்க்கு மெயின்ஸ்க்கு ஏற்ற கைடன்ஸ் இருக்கும், அந்த வீடியோவும் பார்க்கணும்னு நான் விருப்பப்பட்டீங்கன்னா பாருங்கள். சரிங்களா, அப்புறம் லெட்டர் ரைட்டிங், அஃபிஷியல் லெட்டர் வந்து என்னென்னா, இப்போ கவர்மெண்ட்டில் வந்து ஜியோலாம் பாஸ் பண்ணுறாங்க பார்த்துருப்பீங்க, அஃபிஷியலாக கவர்மெண்ட்டோட லெட்டரை பார்த்துருப்பீங்க, அதை தான் அதை எதிர மாதிரி தான் இருக்கும். மோஸ்ட்லி அஃபிஷியல் லெட்டரை ரெண்டு விதமாக தான் பிரிப்பாங்க, ஒன்று வந்து என்கொயரி பண்ணுறது, இன்னொன்று வந்து இன்ஃபர்மேஷன் சொல்கிறது. இப்போ உதாரணத்துக்கு இன்ஃபர்மேஷன், டிஎன்பிசி நம்மளுக்கு வந்து ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் சொல்லணும்னா, நடுவில் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை இல்லை ஏதாவது சிலபஸை மாற்றுறேன் இல்லை ஏதாச்சும் ஒன்று கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லும்போது இன்ஃபர்மேஷன் அனுப்புகிறாங்க பார்த்தீங்களா, அவங்களோட வெப்சைட்டில் போட்டு. அப்புறம்
எப்படி இருக்கும் அனுப்புனர், அப்புறம் வந்து அஃபிஷியல் லெட்டர்னா ஒரு அனுப்புனர் இருக்கும், ஒரு பெறுநர் இருக்கும், அதுக்கப்புறம் வந்து பாடி ஆஃப் த லெட்டர் இருக்கும், அந்த சப்ஜெக்ட் இருக்கும், அதுக்கப்புறம் வந்து அதை வந்து யாருக்கெல்லாம் எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டுக்கெல்லாம் அனுப்ப போகிறோன்னு சொல்லிட்டு போட்டிருப்பாங்க, எந்தெந்த டிபார்ட்மெண்ட்லாம் இதை வந்து ஃபார்வர்ட் பண்ணுறோம்னு சொல்லிட்டு போட்டிருப்பாங்க. இது அஃபிஷியலாக இருக்கும். இந்த மாதிரி விஷயம்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும், அவ்வளோதான். இது ஒன்று ஒன்றுத்துக்கும் எல்லா டாப்பிக்குமே தனித்தனியாக வீடியோ பின்னாடி வரும், இங்கிலீஷ்லேயும் சரி தமிழ்லேயும் சரி. அதோட மாடல் போட அதுவும் எதுலேருந்து எடுக்கப்படுதுனா சிலபஸில் எங்கே இருக்கோ அந்த சிலபஸில் பற்றி எடுக்க போது வரப்போகுது. ஸோ அப்போ அந்த சிலபஸை பற்றி வாங்க பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு சிலபஸை பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு ஒரு டாப்பிக்கில் என்னென்ன இன்ஃபர்மேஷன் கிளியராக சொல்லிடுறேன். இந்த சிலபஸ் வந்து எங்கெங்கெல்லாம் இருக்குன்னா, இது எல்லா சிலபஸுமே வந்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா ப்ரிலிம்ஸ்லேயே பார்த்த சிலபஸ் தான் இது எல்லாமே, ஒன்று கூட இல்லை எல்லாமே பார்த்த சிலபஸ் தான், சரிங்களா? என்ன பண்ண போகிறேன்னா, நீங்கள் ப்ரிலிம்ஸ் படிக்கும்போதே சரி, இந்த இங்கிலீஷ் மீடியமாக இருந்தாலும் சரி தமிழ் மீடியமாக இருந்தாலும் சரி, என்ன பண்ணுறீங்கன்னா இந்த சிலபஸ்லாம் வரும் படிக்கும்போது நீங்கள் இங்கிலீஷ்லேயும் எடுத்து வச்சுக்கோங்க, தமிழ்லையும் எடுத்து வச்சுக்கோங்க. புக்கு இருந்துச்சுன்னா தமிழ் இதுக்கு PDF வச்சுக்கோங்க, சரிங்களா? அதாவது இங்கிலீஷ் மீடியம் இங்கிலீஷ் புக் தான் வச்சுருப்பீங்க, தமிழ் மீடியம் வந்து தமிழ் புக் தான் வச்சுருப்பீங்க. புக்கு வச்சுருக்கும் போது தமிழுக்கு PDF வச்சுக்கோங்க, தமிழ் மீடியம் படிக்கிறவங்க வந்து இங்கிலீஷ்க்கு இங்கிலீஷ் PDF வச்சுக்கோங்க, சரிங்களா? ரெண்டுமே இல்லாதவங்க வெறும் ஃபோனு லேப்டாப்பு அது மாதிரி வச்சு படிக்கிறவங்க ரெண்டு PDF எடுத்து வச்சு ரெஃபர் பண்ணி படிங்க, ஓகேங்களா? இப்போ இங்கிலீஷில் படிக்கும்போது ஒரு சென்டென்ஸ் படிக்கிறீங்க, அது அப்படியே தமிழில் என்ன இருக்கோ அதையும் படிங்க. அப்படி படித்தாதான் உங்களுக்கு வந்து நல்லா மைண்டில் இப்போவே ஏறும், ஒரு ஒரு வார்டுக்கும் நீங்கள் வந்து ஃபெமிலியர் ஆவீங்க, அது பரிச்சயம் ஆவீங்க. அப்படி பரிச்சயம் ஆகும்போது மெயின்ஸில் லெட்டர் எழுதும்போது ஈஸியாக இருக்கும், அதாவது ஒரு ஒரு டாப்பிக்கை எழுதும்போது ஈஸியாக இருக்கும், மார்க் வந்து உங்களுக்கு வந்து நல்லா அமையும். அதுக்காக தான் சொல்கிறேன் நான். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா கூட இப்போ ட்ரான்ஸ்லேஷன் டாபிக் எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன் பாருங்கள். இங்கே வந்து கிளாசிக்கல் ஆன்டிக்விட்டின்னு இருக்கா, இங்கிலீஷ் மீடியம்லாம் வந்து இங்கிலீஷ் மீடியமாக இருந்தாலும் சரி தமிழ் மீடியமாக இருந்தாலும் கிளாசிக்கல் ஆன்டிக்விட்டின்னு டக்குன்னு மனசில் யோசிச்சு பாருங்கள் என்ன மீனிங்ன்ட்டு. தமிழ் அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா டக்குன்னு வராது, ஃபஸ்ட்டு யாருக்கும் தெரியவும் தெரியாது, நிறைய பேருக்கு இது தெரியவும் தெரியாது. யோசிச்சுன்னா கூட டக்குன்னு வராது, டைம் தான் வேஸ்ட் ஆகும். இந்த வேர்டுக்கு நீங்கள் முன்னாடியே தமிழ் மீனிங் தெரிஞ்சிச்சுன்னா ஈஸியாக நீங்கள் வந்து டிரான்ஸ்லேஷன் பண்ணிடலாம். செவ்வியல் காலம், ஓகேங்களா? ஸோ அப்போது டைமும் நம்ம வந்து சேவ் பண்ணி ஆகணும்னா நீங்கள் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணி ஆகணும், அப்போ தான் வந்து நீங்கள் மெயின்ஸ் எக்ஸாமில் வந்து ஈஸியாக நீங்கள் வந்து டைமை வந்து சேவ் பண்ண முடியும். சரி, கொஞ்சம் ஃபுல்லாக சிலபஸை பார்த்தாலும் வாங்க. அப்புறம் சங்கம் பீரியட் லிட்ரேச்சர், தமிழ் வளர்ச்சி சங்ககால இலக்கியமும் வரலாற்று தமிழ், இதுவே வந்து எத்திக்ஸ்லலாம் இது இருக்கும், நிறைய ஜென்ரல் டாபிக்ஸ் புக்ஸ்லேயும் இதெல்லாம் வந்து இருக்கும். மியூசிக்கல் ட்ரெடிஷன் ஆஃப் தமிழ்நாடு, தமிழ்நாடின் இசை மரபு, இது வந்து எத்திக்ஸ் புக்கில் என்னென்ன டைப்ஸ் ஆஃப் லாங்குவேஜ் ட்ராமாஸ்லாம் இருந்துச்சு அந்த காலத்தில் எப்படி எப்படிலாம் இருந்துச்சுன்னு எத்திக்ஸ் புக்ஸில் 11th 12th எத்திக்ஸ் புக் இருக்குது. அதுக்கப்புறம் போன வருஷம் அதாவது பழைய சமச்சீர் புக்கில் இருக்கக்கூடிய 11th புக்கு, அதில் இருக்க எத்திக்ஸ் புக்கு அதெல்லாம் பார்த்தீங்கனாலே இதெல்லாம் கவர் ஆகிடும். ட்ராமாட்டிக் ஆர்ட் ஃபார்ம், இதுவும் அதே மாதிரி தான் நாடகக்கலை. சோஷியோ எக்கனாமிக் ஹிஸ்ட்ரி, சமூக பொருளாதார வரலாறு, இது பட்டினப்பாளை இப்போ நியூ சிலபஸில் படிச்சிருக்கவங்க கூட பார்த்துருப்பீங்க, 7th 8th எதில் ஒரு ஹிஸ்ட்ரி புக்கெலாம் இது வந்துருக்கும். ரேஷனலிஸ்ட் மூமெண்ட், நான் ஏன் இப்போ வந்து ஜென்ரலாக தான் சொல்லிட்டு இருக்கேன், டீட்டெயில்டாக சொல்லலை. ஒரு சிலபஸ்ன்னு தனியாக அடுத்த ஒரு வீடியோ இருக்கும், அதை வந்து நான் டீட்டெயில்டாக சொல்லுவேன், ஓகேங்களா? அப்போ நீங்கள் வந்து கரெக்டாக மார்க் பண்ணி, இப்போ வந்து ஜென்ரலாக எல்லாத்தையும் நான் ஜென்ரலாக தான் சொல்ல போகிறேன். ஏன்னா நீங்கள் வந்து கேட்டுக்கிட்டு நிறைய ஒரே வீடியோவில் எல்லா விஷயமும் சொன்னோன்னா கன்ஃபியூஸ் ஆவீங்க அப்படின்லாம் நிறைய நீங்கள் மறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு எல்லா வீடியோலையும் இன்னும் நல்லா டீட்டெயில்டாக இன்ஃபர்மேஷன் வரும். ஸோ இவ்வளோ தான் சொல்லியிருக்கேன்ட்டு கவலைப்படாதீங்க, சரிங்களா? அதுக்கப்புறம் கான்ட்ரிபியூஷன் ஆஃப் சோஷியல் ரிஃபார்ம் மூமெண்ட்ஸ், தமிழ்நாட்டின் சமூக பொருளாதார முன்னேற்றம் மற்றும் சமூக நலத்திட்டங்கள், அதை பற்றிலாம் பார்க்கறது. அதுக்கப்புறம் ஃபெமினிசம், இந்த பற்றி கூட டாபிக்லாம் இருக்குது, உமன் எம்பவர்மெண்ட், அதை பற்றிலாம் சோஷியல் உமனுக்கும் ரிலேட்டடான வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் அங்கங்கே உமனுக்கு சம்மந்தமாக தான் எங்கெங்கெல்லாம் வருதோ அதெல்லாம் பார்த்துக்கோங்க, ஓகேங்களா? அதுக்கப்புறம் கான்டெம்பரரி தமிழ் லாங்குவேஜ், கம்ப்யூட்டர் தமிழ் டிக்ஷன், லீகல் தமிழ், நிர்வாக தமிழில் எப்படி யூஸ் பண்ணுறாங்க, அப்புறம் வழக்கு தமிழில் என்னென்னலாம் பண்ணுறாங்க, அதை பற்றிலாம் நம்ம இதில் பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஸோ சிலபஸ் வந்து இது தான், இதை தான் வந்து அந்த 4 டாபிக் இந்த சிலபஸ்லேருந்து தான் கேட்க போகிறாங்க. அது புக்கில் இந்த டாபிக் எங்கே இருக்குங்கோ அந்த பேராகிராஃப் தான் எடுத்து ஒரு ப்ரீஷியஸ் ரைட்டிங் பண்ணுறதோ ஒரு இன்ஸ் டெவலப்மெண்ட் பண்ணுறதோ காம்ப்ரென்ஷன் பண்ணுறதோ பண்ண போகிறாங்க. வெளியில் எங்கேயுமே போக போகிறதில்ல, மொத்தமாக ஜென்ரலாக கொடுத்துருந்தா தான் நீங்கள் பயப்பட வேண்டியதாக இருக்கும், எந்த டாபிக் கொடுக்க போகிறாங்களோ எங்கேருந்து வரப்போதோன்னு சொல்லிட்டு. ஆனால் இப்படி சிலபஸுக்கு இவங்களே வந்து வரையறைச்சிட்டாங்க. ஸோ அதுலேருந்து தான் நீங்கள் படிக்க போகிறீங்க. ஸோ இது வந்து நீங்கள் கவலைப்படவே தேவையில்லை.
ஸோ ஒரு ஒரு டாப்பிக்காக பார்க்கலாம். சின்ன சின்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்றேன், அதுக்கப்புறம் ஒரு ஒரு தனி வீடியோவிலையும் மொத்தமான இன்ஃபர்மேஷனும் அதுக்கு சம்மந்தமான எல்லா இன்ஃபர்மேஷன் டீட்டெயில்டாக வரும். டிரான்ஸ்லேஷன் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, டிரான்ஸ்லேஷன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்ங்க. இப்போ தான் சொன்ன உதாரணத்துக்கு கூட அந்த கிளாசிக்கல் ஆன்டிக்விட்டின்னு வார்த்தை சொன்னோம் பார்த்தீங்கன்னா, அது தெரிஞ்சால் தமிழாக்கம் பண்ணால் தான் பண்ணுவோம். இப்போ உதாரணத்துக்கு பாலிகாமின்னு எடுத்துக்கோங்க. பாலிகாமி அதாவது வந்து இதுக்கு அர்த்தம் என்னன்னு தெரியும்ல, அதாவது ஒருத்தர் வந்து நிறைய பேரை திருமணம் செஞ்சார்னா அவர் பாலிகாமின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த அர்த்தம் தான் தெரியும், அர்த்தம் இங்கிலீஷ் மீடியம் இருக்கிறவங்களுக்கு இதுக்கு அர்த்தம் நல்லாவே தெரியும். ஆனால் தமிழில் எழுத சொன்னால் என்ன பண்ணுவீங்க, பண்ண மாட்டீங்க. அதே மாதிரி தமிழ் மீடியத்தில் இருக்கவங்க டக்குன்னு யோசிச்சிங்களேன், பாலிகாமி அதாவது நிறைய பேர் திருமணம் பண்ணுறதுக்கு என்ன வார்த்தை இருக்கும், நீங்கள் படிக்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பலதார மனம்னு சொல்லுவாங்க. பலதார மனம் சிஸ்டம் வந்து ரிப்பேரில் இருக்கிறனால நான் வந்து ஃபோனில் யோசிச்சதுனால இந்த எழுத்துக்கள்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக வந்துட்டுருக்கும், கொஞ்சம் பெருசாக இருக்கும் அப்படின்லாம் இருக்கும். சிஸ்டம் வந்து ஒன்ஸ் நான் வந்து அதில் ரெக்கார்ட் பண்ணால் இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா, இதை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிங்க, அடுத்தடுத்த வீடியோ வரக்குள்ள சிஸ்டமில் ரெக்கார்ட் பண்ண பார்க்குறேன். பலதார மனம், ஸோ இந்த மீனிங் வந்து இங்கிலீஷ் மீடியத்துக்கு பலதார மனம்ன்றது தமிழில் தெரியாது. தமிழில் இருக்கவங்களுக்கு வந்து இங்கிலீஷ்க்கு சரிய வாய்ப்புகள் இருக்குது, ஆனால் இங்கிலீஷ் மீடியத்துக்கு என்ன டிஸ்அட்வான்டேஜ்னால் நிறைய தமிழ் வேர்ட்ஸ் தெரியாது. ஆனால் தமிழ் மீடியமுக்கு வந்து இங்கிலீஷும் நிறைய தெரியும், படிச்சிருக்காங்க அவங்க, இன்னும் இன்ஜினியரிங் அந்த படிக்கிறவங்களாம் வந்து இங்கிலீஷில் தான் படிச்சிருப்பாங்க நிறைய. ஸோ அவங்களுக்கு இங்கிலீஷ் வேர்ட்லாம் கொஞ்சம் நல்லா ஃபெமிலியராக இருப்பாங்க, தமிழ்லையும் ஃபெமிலியராக இருப்பாங்க, இங்கிலீஷ்லையும் ஃபெமிலியராக இருப்பாங்க. ஸோ தமிழ் மீடியத்துக்கு வந்து அதான் அட்வான்டேஜ், இங்கிலீஷ் மீடியத்துக்கு வந்து அதான் டிஸ்வான்டேஜ், தமிழில் நிறைய வேர்ட்ஸ் என்னென்னே தெரியாமல் இருப்பாங்க. இங்கிலீஷ்க்கு அதுக்கு அர்த்தம் தெரியும், ஆனால் தமிழுக்கு அது எக்ஸாக்ட் மீனிங் தெரியாமல் இருக்கனால பிரச்சனை வரும், டிரான்ஸ்லேஷன். ஸோ இந்த மாதிரி வேர்ட்ஸ்லாம் வந்து நல்லா பார்த்துக்கணும். இதுக்கு நீங்களும் எங்கேயும் போக தேவையில்ல, புக்கில் இருக்க சிலபஸில் வேர்ட்ஸ் தான் கேட்க போகிறாங்க. ஒரு ஒரு யூனிட்டுக்கும் பின்னாடியும் வந்து கொடுத்துருக்காங்கல்ல ஒரு பாக்ஸ் போட்டு, தமிழுக்கு இங்கிலீஷோட டிரான்ஸ்லேஷன், இங்கிலீஷ் வேர்ட் கொடுத்து தமிழோட டிரான்ஸ்லேஷன் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் மனப்பாடம் பண்ணிங்க, வேறு வழி இல்லை, மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும். அப்போ தான் நீங்கள் வந்து இந்த டிரான்ஸ்லேஷன் எழுதும்போது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா, டிரான்ஸ்லேஷன் பொறுத்த வரைக்கும் இதான் இன்ஃபர்மேஷனு. அடுத்தது வந்து பேப்பர் டூ, ப்ரிஷியஸ் ரைட்டிங், சுருக்கி வரைதல். இதிலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சுருக்கமாக எழுதுறதுன்னு அர்த்தம், அதாவது ஒரு பெரிய பேராகிராஃப், பெரிய பேராகிராஃப் கண்டிப்பாக பெருசாக தான் இருக்கும், ஏன்னா உங்களோட டைமை வந்து கன்சியூம் பண்ணி ஆகணும். கொஷின் பேப்பர் செட் பண்ணுறதுக்கு அப்படின்னா உங்கள் டைம் எப்படி எப்படிலாம் வேஸ்ட் பண்ணணும்னு நினைக்காங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் பண்ணுவாங்க. மூணு மணி நேரத்தில் நீங்கள் இது எல்லாத்தையும் எழுதி அப்போ அதில் தான் உங்கள் டேலண்ட்டே இருக்குது, அதுக்கு நீங்கள் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணி ஆகணும். அப்போ தான் வந்து மூணு மணி நேரத்தில் உங்களால் எல்லாத்தையும் எழுத முடியும், எல்லா டாப்பிக்லையும் நீங்கள் வந்து டச் பண்ண முடியும். சரிங்களா, எல்லா டாப்பிக்கும் டச் பண்ணால் தான் உங்களுக்கு மார்க் அதிகமாக வரும். டைம் இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு டாப்பிக்கை விட்டுட்டிங்கன்னா கூட உங்களுக்கு மார்க் கம்மியாக தான் இருக்கும். எல்லா டாப்பிக்கும் டச் பண்ணணும்னா எல்லாத்துக்கும் கரெக்டான நேரத்தை நீங்கள் ஒதுக்கி ஆகணும். ஒரு பெரிய பேராகிராஃப் கொடுப்பாங்க, அந்த பேராகிராஃபை சுருக்கி வரையணும், சும்மா சாதாரணமாக சுருக்கி வரைஞ்சதுனாலும் அப்படியும் கிடையாது, நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் இருக்குது. சரிங்களா, என்ன மாதிரியான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், உதாரணத்துக்கு ப்ரிஷியஸ் ரைட்டிங்கில் எப்படின்னா ஒரு பெரிய பேராகிராஃப் இருக்குது, அந்த பேராகிராஃபை நீங்கள் சுருக்கி எழுதும்போது நீங்கள் பாட்டுக்கும் ஒரு நாலு லைனை சுருக்கி எழுதிடுறது, ஒரு நாலு லைனை ரிமூவ் பண்ணிடுறது அப்படிலாம் பண்ணக்கூடாது. அந்த பெரியகிராஃப் பேராகிராஃபை நல்லா படிச்சுட்டு அதை நம்ம மைய கருத்து என்னன்னு நல்லா புல்வாங்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சுருக்கி எழுத்து ஆரம்பிக்கணும். அதுக்கப்புறம் அது உங்களோட ஓன் ஒப்பீனியனை வந்து நீங்கள் எழுதக்கூடாது, அதாவது உங்களோட சொந்த கருத்தை வந்து நீங்கள் வந்து திணிக்கவே கூடாது. ப்ரிஷியஸ் ரைட்டிங்கில் பேராகிராஃபில் அவங்க கொஷின் பேப்பரில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை தான் நீங்கள் சுருக்கி வரைய போகிறீங்க, உங்களோட தனிப்பட்ட கருத்து வந்து இருக்கவே கூடாது. இதெல்லாம் வந்து கண்டிஷன்ஸ்லாம் இருக்குது, இந்த மாதிரி ரூல்ஸ்லாம் நீங்கள் நிறைய தெரிஞ்சிருக்கணும். அடுத்தடுத்த வர வீடியோவில் அதாவது ப்ரிஷியஸ் ரைட்டிங்க்கு அடுத்து தனியாக ஒரு வீடியோ வரும், காம்ப்ரிஹென்ஷன் பொருள் உணர்த்தினு தனியாக ஒரு வீடியோ வரும், அதில் வரும்போது இன்னும் நல்லா டீட்டெயில்டான இன்ஃபர்மேஷன்லாம் மாடல் கொஷின் பேப்பரோட பார்க்கலாம். சரிங்களா, இவ்வளோதான் ப்ரிஷியஸ் ரைட்டிங் பொறுத்த வரைக்கும். அடுத்தது வந்து காம்ப்ரிஹென்ஷன் பொருள் உணர்த்திறன். சரிங்களா, இந்த காம்ப்ரிஹென்ஷன் பொருள் உணர்த்திறன்னா என்னென்னா ஒரு பெரிய பேராகிராஃப் கொடுத்துருவாங்க, அந்த பேராகிராஃபை நீங்கள் ஃபுல்லாக படிச்சிடணும். படிச்சுட்டு கீழே ஒரு 20 மார்க் கொடுத்துருக்காங்களா ஒரு ஒன்றுத்துக்கும், அதுக்கேற்ற மாதிரி கொஷின்ஸ் இருக்கும், 5 கொஷின் கேட்டு கூட 2 மார்க், ஒரு ஒரு கொஷின் 2 மார்க் வச்சு 20 மார்க்காக கொடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி அந்த ஒரு ஒரு கொஷினையும் நீங்கள் பேராகிராஃபில் இருந்து தான் ஆன்சர் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஒன்று வந்து டைரெக்டாகவே நீங்கள் அந்த பேராகிராஃபில் இருந்து லைன் எடுத்து ஆன்சர் எழுதுகிற மாதிரி இருக்கும், அப்படி இல்லை நீங்கள் அந்த பேராகிராஃபை புரிஞ்சுக்கிட்டதுலேருந்து ஆன்சர் எழுதுகிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ரெண்டு விதமாக தான் காம்ப்ரிஹென்ஷன் ரைட்டிங் வந்து இருக்கும், பொருள் உணர்த்திறன். அடுத்தது வந்து இன்ஸ் டெவலப்மெண்ட். சரிங்களா, சுருக்க குறிப்பிலிருந்து விரிவாக்கம் செய்தல். இதுவும் நம்ம எல்லாமே வந்து 11th 12th இங்கிலீஷ் தமிழ்
செகண்ட் பேப்பர் இருக்கும்ல, அதில் பார்த்தா தான் இது எல்லாமே. நீங்கள் எப்படி நீங்கள் நல்லா ஞாபகப்படுத்தி பாருங்கள், ஒரு வேர்டு இருக்கும், அந்த வேர்டுக்கு நடுவில் ஒரு டேஷ் இருக்கும், சின்ன கோடு இருக்கும், அதுக்கப்புறம் அடுத்த ஒரு வேர்டு இருக்கும், கோடு இருக்கும், அடுத்த ஒரு வேர்டு இருக்கும், கோடு இருக்கும், அடுத்த ஒரு வேர்டு, இப்படி இப்படி போயிட்டே ஒரு மூணு லைனில் கொடுத்துருப்பாங்க. அந்த மூணு லைனில் நம்ம பெருசாக்கி அதை கரெக்டாக அது என்னென்னு எடுத்து எழுதுனா அதுவே ஒரு பெரிய பேராகிராஃபாக வரும். அதாவது ஒரு வேர்டு நடுவில் ஒரு டேஷ் ஒரு வேர்டு, இந்த ரெண்டு இதுக்குள்ளேயே ஒரு பெரிய சென்டென்ஸே ஒளிஞ்சிருக்கும், அதை எடுத்து நம்ம எழுதணும். அதான் வந்து இன்ஸ் டெவலப்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இந்த மூணுதும் சொல்லிட்டேன். இந்த மூணுத்துக்கும் இப்போ இந்த டிரான்ஸ்லேஷனுக்கும் எல்லாத்துக்கும் ஒரே சிலபஸ் தான், அது உங்களுக்கு நல்லா தெரியும். அந்த சிலபஸ் எங்கெங்கன்னு சொல்லியிருக்கேன், அது வந்து தனியாக சிலபஸ்க்கு ஒரு வீடியோ போடுறேன் சரிங்களா. அடுத்தது வந்து திருக்குறள். திருக்குறளுக்கு வந்து நீங்கள் எஸ்ஏ எழுதணும். எஸ்ஏ எப்படின்னா சாதாரணமாக இல்லை, நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா வந்து புக்கில் இருக்கக்கூடிய திருக்குறள் தான் எப்படியும் உங்களுக்கு வந்து அது சம்மந்தமான எஸ்ஏஸ் தான். அதாவது என்னென்னா சிக்னிஃபிகன்ஸ் அஸ் எ செகுலர் லிட்ரேச்சர், மதசார்பற்ற தனித்தன்மையுள்ள இலக்கியம் அப்படின்னா அதுக்கு ஒரு அதை பற்றி திருக்குறளை பற்றி செகுலர் லிட்ரேச்சர்னா என்னன்ட்ட பற்றி கேட்டாங்கன்னா என்னென்ன திருக்குறள்லாம் மூலிமா நீங்கள் வந்து திருக்குறளை வந்து செகுலர் லிட்ரேச்சர்னு சொல்ல வரீங்கன்னு அப்படின்றத எழுதணும். அந்தந்த குறள்லாம் எழுதி அதை கோட் பண்ணி இது மூலிமா திருவள்ளுவர் வந்து திருக்குறள் எழுதியிருக்காரு, மத சம்மந்தமே இல்லாமல் தான் எழுதியிருக்காரு அப்படின்னு நம்ம வந்து ப்ரூஃப் பண்ணி ஆகணும். ஓகேங்களா? அதுக்கு மாதிரி வீடியோலாம் நான் வந்து ஏற்கனவே போட்டிருக்கேன், ஃபிலிம்ஸ்க்கும் சரி மெயின்ஸ்க்கும் கைடன்ஸாக இருக்கும், அந்த வீடியோலாம் பார்த்துக்கோங்க சரிங்களா. திருக்குறள் வந்து தனியாக ஒரு பிளேலிஸ்ட்டே இருக்குது, அதில் போய் பாருங்கள். ஒரு ரிலவன்ஸ் டு எவ்ரிடே லைஃப், அன்றாட வாழ்வியலோடு இதை இதை கொடுத்து ஒரு டாபிக் கொடுத்து வந்து ஒரு எஸ்எஸ்சி எழுத சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இம்பாக்ட் ஆஃப் திருக்குறள் ஹியூமானிட்டி, மானுடத்தின் மீதான திருக்குறளின் தாக்கம். ஸோ இதுக்கில என்னென்ன குறள்லாம் வருதோ அதெல்லாம் நீங்கள் எடுத்து எழுதணும். இன்னொரு விஷயம் என்னென்னா இங்கிலீஷில் இருக்கிறவங்க இங்கிலீஷில் தான் எழுதணும், தமிழில் இருக்கவங்க வந்து தமிழ்லே தான் எழுதணும், அந்த மீடியமில் இருக்கவங்க. ஸோ நீங்கள் வந்து இங்கிலீஷ் திருக்குறளை தான் எடுத்து கோட் பண்ணி ஆகணும். ஓகேங்களா? இங்கிலீஷ் மீடியம் எடுத்து தமிழ் எடுத்து கோட் பண்ணி ஆகணும், உங்களுக்கு மார்க் கம்மியாக நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இங்கிலீஷ் அதனால கஷ்டம்னு ஃபீல் பண்ணாதீங்க, இங்கிலீஷ்கில் இது ஒரு அட்வான்டேஜும் கூட. ஏன்னா தமிழில் இருக்க திருக்குறளை இங்கிலீஷில் யாராலுமே டிரான்ஸ்லேட்டே பண்ணவே இல்லை, எல்லாம் வந்து அதுக்கூட எக்ஸாக்ட் விதமாக டிரான்ஸ்லேட் பண்ணல, அதுக்கு ரிலேட்டடாக தான் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. ஜியூ போப் இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காருல, அவரே வந்து ரிலேட்டட் வேர்டை யூஸ் பண்ணி தான் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் அதை பார்த்துட்டு உங்களோட வெக்காபரி ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா நீங்களே கூட திருக்குறளுக்கு டிரான்ஸ்லேஷன் கொடுக்கலாம். அந்த ரெண்டு லைனில் அவங்க திருக்குறளை என்ன சொல்ல வராங்களோ அது மாதிரி ரெண்டு லைனில் நீங்கள் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணலாம். அதனால் உங்களுக்கு ஒன்று இங்கிலீஷ் மீடியத்துக்கு இந்த இடத்துல ஒரு பிரச்சனையும் இல்லை, அதாவது வந்து உங்களுக்கு ஈஸியாக பண்ண முடியும். தமிழ் மொழி என்னென்னா வேர்டை நீங்கள் வந்து திருக்குறள் என்ன சொல்லியிருக்காங்களோ அதே தான் எடுத்து எழுதி ஆகணும், இருக்கிற ஏழு சீரியும் நீங்கள் அதே தான் பண்ணி ஆகணும். அப்படி ஏன்னா தமிழ் டீச்சர் தான் திருத்த போகிறாங்க, திருத்துறவங்க நீங்கள் தப்பாக எழுதியிருக்கீங்கன்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க, நீங்கள் ஒரு வேர்டை தப்பாக எழுதுனா கூட. ஸோ இதோட சீரியஸ்னஸ் நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஈஸி ஈஸின்னு மட்டும் நினச்சிடாதீங்க. ஏன் இந்த திருப்பி திருப்பி சொல்கிறேன்னா நிறைய பேர் ஈஸி ஈஸி மேலோட்டமாக பார்த்துட்டு ஈஸி தான் ஈஸியாக வாங்கிடலாம்னு நினச்சிருப்பாங்க. இப்படி டிஎன்பிஎஸ்சி வந்து ஒரு ஈஸியான சிலபஸ் வைக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது. இப்போ மேலோட்டமாக பக்கத்துக்கு ஈஸி, நீங்கள் புரிஞ்சுக்கிட்டாலும் ஈஸி, நீங்கள் சும்மா மேலாட்டமே ஈஸி ஈஸின்னு பார்த்துட்டு எக்ஸாம் போனீங்கன்னா கஷ்டமாக தான் அமையும். அப்போ தான் உங்களுக்கு ஒரு பேப்பரை நீங்கள் எழுதி பார்க்கும்போது தான் உங்களுக்கே தெரியும் இது ஈஸியாக கஷ்டமானு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஸோ அடுத்து ரிலவன்ஸ் டு சோஷியோ பொலிட்டிக் எக்கனாமிக் அஃபேர்ஸ். இந்த சோஷியோ பொலிட்டிக் எக்கனாமிக் அஃபேர்ஸ் வந்து திருவள்ளுவர் வந்து பொருட்பாலில் இருக்கிற எல்லா அதிகாரத்துலேயுமே சொல்லிட்டார். அந்த உள்ள அதிகாரமே ஒரு பொலிட்டிக்கல் சிஸ்டம், ஒரு கவர்மெண்ட் எப்படி ரன் பண்ணணும், அதே ஒரு அரசரை வச்சு சொன்னார். அது நம்ம இப்போ இந்த காலத்துக்கு கவர்மெண்ட்டை வச்சு எப்படி ரன் பண்ணணும், கவர்மெண்ட் எப்படி ரன் பண்ணோம், அவருக்கு மற்றெல்லாம் எப்படி நடக்கணும், பொருளாதாரத்தை எப்படி வந்து கையாளணும், அதை பற்றிலாம் தான் இந்த பொருட்பாலில் ஒரு அதிகார ஒரு பால்லே வந்து திருவள்ளுவர் வந்து சொல்லியிருக்காரு சரிங்களா. ஃபிலாசபிக்கல் கண்டென்ட் இன் திருக்குறள். திருக்குறள் நிறைய ஃபிலாசபிக்கல் கண்டென்ட்லாம் இருக்குது. சமுதாயத்தில் எப்படி வாழ்றது, அவர் அரசர் எப்படி இருக்கணும், ஹியூமன் ரைட்ஸை வந்து எப்படி வந்து இது பண்ணணும், நேச்சுரல் ரைட்ஸ் எப்படி வந்து பாதுகாக்கணும், இது பற்றி எல்லாமே வந்து பிசியாலஜிக்கல் ரிலேட்டட் டாபிக்ஸில் கூட வரும் சரிங்களா. எந்தெந்த தத்துவம்லாம் சொல்லியிருக்காரு, ஈக்வாலிட்டி பற்றி திருவள்ளுவர் என்ன தத்துவம் சொல்லியிருக்காரு, இமானிசத்தை பற்றி என்ன தத்துவம் சொல்லியிருக்காரு, இதெல்லாம் சொல்லி கூட உங்களை எஸ்ஏ எழுத சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணால் அதுக்கான குரல் கொடுத்துட்டு கோட் பண்ணி நீங்கள் சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணி அழகாக எழுதணும். ஓகேங்களா? அப்படி எழுதுனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய மார்க் கிடைக்கும். இதில் பார்த்தோம்ல சரிங்களா, நிறைய விஷயம் சொல்லிட்டேன் நினைக்கிறேன் இந்த ஒரு இதுலேயே. என்னென்ன பார்த்தோன்னா
பேட்டர்ன் என்னன்னு பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் பேப்பர் ஒன் பேப்பர் டூவில் சிலபஸ் என்னன்னு பார்த்தோம். இந்த சிலபஸில் டிரான்ஸ்லேஷன் இன்னொரு டைமும் சொல்கிறேன், டிரான்ஸ்லேஷன் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. உதாரணத்துக்கு இப்போ இன்னொன்று கூட சொல்லிக்கிறேன் இந்த வீடியோலேயே, இப்போ வல்லினம் மிகவும் வல்லினம் மிக எழுத்துக்கள்லாம் சொல்லலாம். வல்லின எழுத்துக்கள்லாம் எனது கசடா தப்புற தான் வல்லின எழுத்துக்கள், கசட தபர இதெல்லாம் தான் வல்லின எழுத்துக்களா. ஸோ இது எங்கெங்கெல்லாம் மிகுன்னு பார்க்கணும். இப்போ எடுத்துக்காட்டுக்கு ஒன்று சொல்கிறேன் பாருங்க. அந்த பையன், ஓகேங்களா? இங்கே வல்லின மிகுமா மிகாதான்ட்டு நிறைய பேருக்கு டவுட்டாக இருக்கும். படி சொல்லும்போது அந்த பையன் இப்போ வருதே, இப்போ வருமா வராதா? கண்டிப்பாக இங்கே வந்து இப்போ வருங்க. ஏன்னா இப்போ அந்த இந்த அந்த மாதிரி லெட்டர்லாம் வரும்போது வள்ளி நம்பிக்கும். இது மாதிரி வள்ளி நம்பிக்கைன்றதுக்கு நிறைய ரூல்ஸ் இருக்குது. எப்படி இங்கிலீஷில் ஆர்டிகல்ஸ்னால் ஏ எங்கே வரும், ஆன் எங்கே வரும், தி எங்கே வரும்ன்ட்டு நிறைய ரூல்ஸ் இருக்குதுங்களா? அதே மாதிரி தான் தமிழ் கிராமர்லேயும் நிறைய ரூல்ஸ் இருக்குது. அப்புறம் டிரான்ஸ்லேஷனில் எங்கெங்க என்னென்ன பண்ணிப்போம், கம்மா எங்கெல்லாம் வச்சுருக்காங்களோ அந்த மாதிரி இடத்துலாம் பார்த்துக்கணும். புள்ளிலாம் எங்கே இருக்கோ அந்த மாதிரி இடத்துல நீங்களும் எழுதும்போது புள்ளி வைக்கணும். அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம்லாம் நிறைய இருக்குது. அதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் நிறைய வரும், சரிங்களா? அதனால் இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ நோட்டிஃபிகேஷன்லாம் காட்டும். பைலிங்குவல் தான், இங்கிலீஷ்லேயும் சரி தமிழ்லேயும் சரி கண்டிப்பாக இருக்கும். எது எதெல்லாம் கண்டிப்பாக இங்கிலீஷ் தமிழ் இருக்க வேண்டுமோ அதெல்லாம் கண்டிப்பாக இருக்கும், சரிங்களா? மோஸ்ட்லி எல்லாமே இங்கிலீஷ்லேயும் இருக்கும் தமிழ்லேயும் இருக்கும். நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக எல்லாருக்கும் தெரியணும். அதனால் இந்த வீடியோ வந்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. இப்போயே பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கும் நல்லது அடுத்தவங்களுக்கும் நல்லது அமையும். அது மூலிமா எல்லா நான் எல்லார் இன்ஃபர்மேஷனும் கெடுத்து எல்லா இன்ஃபர்மேஷனும் வந்து தெரிஞ்சுப்பாங்க, சரிங்களா? சரி, இந்த வீடியோ யார் யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அவ்வளோதான், நான் முடிஞ்ச அளவுக்கு எல்லா இன்ஃபர்மேஷனும் சொல்லிட்டேன். ஏதாச்சும் மிஸ் பண்ணியிருந்தேன்னா எப்படி இருந்தாலும் அடுத்தடுத்த வீடியோ நான் போடுவேன். அடுத்தடுத்த வீடியோவில் வரும்போது தனித்தனியாக சொல்லும்போது இன்னும் வந்து நான் எல்லாம் டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் வரும். இப்போ இதெல்லாமே ஓவர் வியூவான ஒரு இன்ஃபர்மேஷன் தான், ஓகேங்களா? இதுலேயே உங்களுக்கு நல்ல கைடன்ஸ் கிடச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.